வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நேற்று எடப்பாடி அவர்கள் தலைமையில் வந்து எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் மற்றும் மாவட்ட செயலர் ஆலோசனை கூட்டம். திடீர்னு எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம், சட்டமன்றத்தை புறக்கணிக்க போகிறாங்க, இல்லை டெல்லிக்கு சவால் விட போகிறாங்க, இல்லை மைத்ரேயன் வந்து டெல்லியோட சில விஷயம் பேசிகிட்டு இருக்காரு, அதை ஆஃப் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் பண்ண போகிறாங்க, அப்புறம் சி வி சண்முகம், முனுசாமி வந்து கோவத்தில் இருக்கார், அவர் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, சில பேர் வந்து ஓபிஎஸ் கூட ஜாயின் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள். இன்னொன்று, சசிகலா சைலண்ட்டாக இருக்காங்க, என்ன நடக்க போகுது, இது எடப்பாடி பழனிசாமி இந்த மாவட்ட செயலாளர்களையோ எம்எல்ஏக்களையோ தக்க வைக்க முடியுமா? நேற்று நமக்கு கிடைத்த நிறைய தகவல்கள் அதான் உங்களோட பகிர்ந்துக்கிறோம். முதல்ல ஒரு விஷயம், ஊர் ஊராகவே நம்மளால் சொல்ல முடியும், எல்லா ஊர்லேயும் நீ பார்த்துட்ருக்க உங்களுக்கே தெரியும், எல்லா ஊர்லேயும் ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு அணிலுமே புகைச்சல் அதிகமாக இருக்குது. இது வந்து நம்ம ரொம்ப ஆழமாக விசாரணை பண்ணி பார்த்திங்கன்னா, உதாரணமாக சொல்கிறோன்னா, தென்காசி மாவட்டத்தில் இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ரெண்டு மாவட்ட செயலாளர் இருக்காங்க, ஒருத்தர் சிட்டிங் எம்எல்ஏ, இன்னொருத்தர் முன்னாள் எம்எல்ஏ, ரெண்டு பேருமே பெருசாக ஃபண்டை செலவு பண்ணுறதில்ல. ஓபிஎஸ் அணியில் பார்த்தா நிறைய செலவே பண்ணுறதில்ல. திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசனும் நத்தம் விஸ்வநாதன் ரெண்டு பேர், இது இல்லாமல் ஓபிஎஸ் வேறு டக்குன்னு மூணு பேரை போட்டுட்டார், ரெண்டு பெருசாக மூணு பெருசாங்கிற கதை அங்கே ஓடிட்டுருக்குது. அதே மாதிரி தான் நாமக்கல் மூணு பேர் தொடர்ந்து ஓபிஎஸ் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் அங்கே இருக்கிற கம்யூனிட்டி, மெஜாரிட்டியான கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு, அதாவது ஒரு மூணு கம்யூனிட்டி, ரெண்டு கம்யூனிட்டி அப்படி போட்டு ஆளை போட்டுட்ருக்கிறதுனால எல்லா கம்யூனிட்டிக்கும் முக்கியத்துவம் தராரு அப்படிங்கிறதுனால பெரும்பாலான மாவட்டங்களில் மாவட்டத்தை பிரிங்க, எங்களுக்கு கொடுங்க, திண்டுக்கல்ல அதே மாதிரி பிரச்சனை, இதில் நாமக்கல் அந்த மாதிரி பிரச்சனை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு மாவட்டம், ஏன் சேலத்துலேயே ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது, சேலங்கி இயங்குவன் அங்கே கட்டுக்கோப்பாக இருக்கிறதுனால ஓ எடப்பாடி பழனிசாமி சொன்னால் கேட்க மாட்டாருங்கிறனால புகைச்சல் கொஞ்சம் கம்மியாக இருக்க வழிய, நீங்கள் சேலத்திலேயே பாருங்கள் நிறைய புகைச்சல் இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து முன்னாள் மேயர் சேமா வேலுமணி அவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் தரல அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லையா, ஒரு ஆதரவாளர்கள் புலம்பிகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் டோட்டலாக நீங்கள் தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் முக்கியமான பிரச்சனை ஃபண்டு தாங்க. நம்ம ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா பொதுக்குழு நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுக்குழு நடத்தி 2500 பேரை அன்றைக்கி கூட்டு வந்தது, அது வந்து ஒற்றை தலைமையாக சீக்கிரம் ஆயிடுவார் நம்பிக்கை இருக்கும்போது யார் யார் செலவு பண்ணாங்களோ அவங்கெல்லாம் யாரும் செலவு பண்ணுறதில்ல, அதையும் தாண்டி யாரையுமே நீக்க முடியல. ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபண்டு செலவு பண்ணுறதே ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்குது, கீழ்மட்டத்துக்கு இந்த ஃபண்டு வரதே இல்லைன்னு பெரும்பாலான நிர்வாகிகள் குற்றச்சாட்டு. நீங்கள் வந்து உங்கள் ஊரில் அதிமுகவில் இருக்கவங்களை கேட்டாவே இந்த புலம்பல் நிறையா தெரியும். இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பலவீனம், ஓபிஎஸ்க்கு பலம். ஏன்னா ஓபிஎஸ் ஏற்கனவே முதலியே அவங்க செலவும் பண்ணல, இப்போ ஆட்களை மட்டும் போட்டிருக்காங்க, அவங்க போஸ்டிகேஷன் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் ஓபிஎஸ் அணியிலையும் இன்னும் இறங்கி வேலை பார்க்கணும். நம்ம சொன்னோம்ல, தென்காசியில் கூட இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி நீ சுணக்கமாக இருக்காங்க அங்கெல்லாம் இன்னும் இவங்க இறங்கி வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் நிறைய வருது. ஏன்னா குறிப்பாக நம்ம சொல்கிறதுனா, தங்கமணி அவர்கள் அன்றைக்கி பேசிய பேச்சு, திடீர்னு கோயம்புத்தூரில் வந்து மூணு மாவட்ட செயலாளர்களை வந்து செந்தில் பாலாஜி போட்டு மூணு பேரும் அவருக்கு ஆதரவாக இருக்காங்க, அவர் இறங்கி அடிக்கிறாரு, வேலுமணியால் எதிர்கொள்ள முடியல, இது ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய சாதகம். வேலுமணி அவர்களுக்கு எடப்பாடி பழனி ஓபிஎஸ் கார்னர் பண்ணுறதை விட இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி எடுத்து அரசியல் பண்ண முடியல. ஒருவேளை இப்போ வந்து திமுகவில் வந்து மாவட்ட செயலாளர்களோ அந்த அளவுக்கு ஃபண்டை செலவு பண்ண முடியாதவங்களோ, இல்லை செந்தில் பாலாஜி ஒருவேளை இன்சார்ஜ் இல்லாமல் இருந்தால் ஒருவேளை வேலுமணிக்கு ஸ்கோப் இருந்தது, அதுவும் இப்போ க்ளோஸ். இப்போ அதனால் வேலுமணி அவர்கள் பெருசாலாம் பர்ஃபார்ம் பண்ணல. நீங்கள் கோயம்புத்தூரில் யார் கேட்டாலும் தெரியும், ஒரு அதாவது பயங்கரமாக முந்திட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி. அதனால் அங்கே வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை இல்லை, இது வந்து அவங்க உள்ளுக்குள்ளேயே ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டுருக்காங்க. இன்னும் நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நம்ம அணியில் இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணி ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஓடிட்டு இருக்காங்க, எப்பயும் நம்ம ஒன்று தான் சேர்ந்துருவோங்கிற மாதிரி தான் அவங்க பேச்சே இருக்குது, எல்லோரும் ஒன்றா தான் இருக்காங்க. இது ரொம்ப அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தலைமையில் இருக்கவங்க தான் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்கிறாங்களே ஒழிய, நிர்வாகிகள் எல்லாம் அவங்களெல்லாம் பேசிகிட்டு தான் இருக்காங்க. அதை நம்மளால் நிறையா ஊரில் பார்க்க முடியுது, யாரும் முடச்சிட்டு பேசுகிற மாதிரி இல்லை. ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறோம்னா, 61 எம்எல்ஏக்கள் நேற்று கலந்துக்கிறாங்க, மாவட்ட செயலர்கள் வராங்க, அதை வந்து அங்கே வெளியில் நின்றுட்டு ஒருத்தர் டிக் பண்ணிகிட்டு இருக்காரு, யார் யார் வந்தா யார் யார் போகிறா அப்படின்ட்டு. அப்போ எம்எல்ஏக்கள் மேலேயோ மாவட்ட செயலாளர்களையோ நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தலைமையால் எப்படி தொடர்ந்து இயங்க முடியும் அப்படிங்கிற கேள்வி.
அதிமுக மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்கும் வரும், நமக்கும் வரும்ல. இப்போ முதலமைச்சர் வந்து ஒரு கூட்டத்தை நடத்தினார், இப்போ நடத்தினார் பொதுக்குழுவில், அதை ஒருத்தரை வச்சுட்டு யார் யார் வரா யார் யார் போகிறா அப்படின்னு கண்காணிக்கிறது வந்து ஒரு தலைமைக்கு அழகல்ல. ஏன் கண்காணிக்கிறாங்கன்னா, தன்னோட மேல் உள்ள ஒரு நம்பகத்தன்மை, எப்படி நம்ம கூட இருப்பாங்களோ வெளியில் போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தோடையே இருக்கிறது. அந்த விதமான ஒரு பதட்டம் அதிமுகவில் இருக்கிறதுங்கிறத நம்மளை பார்க்க முடியுது. ஏன் நம்ம இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம்னா, ஒன்று வேணாம், முனுசாமி அவர்களை பற்றி வரக்கூடிய செய்தி என்ன, நெருப்பு இல்லாமல் புகையாதுங்க. நீங்கள் வந்து அங்கே கிருஷ்ணகிரியிலே கேட்டு பாருங்களேன், இல்லை இல்லைங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இல்லை இல்லைங்க என்ன இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி விட்டுலாம் அவர் போயிட மாட்டாருங்க, ஓபிஎஸ் கூட தான் எப்படிங்க போய் சேருவார் அவர், நம்மளும் சொல்கிறோம் அப்படி தட்டாலடியாக ஓபிஎஸ் பக்கம்லாம் சேர்வதற்கான வாய்ப்பில்லை, அப்படி சேர்ந்தால் அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரே கொஞ்சம் ஏன்னா பார்க்குறவங்களாம் ரொம்ப ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் அப்படி போகிறதுக்கான வாய்ப்பில்லை. இருந்த போதும் சில சமிக்கைகள் நமக்கு தெரியுது, அவங்க அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். ஏன்னா மைத்ரேயன் அவர்கள் வெளியில் போகும்போது மைத்ரேயன் அவர் இந்த மாதிரி போகிறாருன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா மைத்ரேயன் அவர்களுக்கு அதிமுகவில் இருக்கிறத விட பாஜகவில் இருக்கவங்க கூட தான் நான் நிறையா கான்டெக்ட் நம்ம ஏற்கனவே தெரியும். அவர் பாஜகலேருந்து வந்தார், அமித்ஷாலேருந்து இவங்க நம்ம நிதியமைச்சர் அவங்ககிட்டருந்துலாம் பயங்கரமான இதில் இருந்தார். இப்போ தெலுங்கானாக்கு நிதியமைச்சர் வந்தாங்கல்ல, அப்படி வரும்போதும் மைத்ரனுக்கு வேண்டியப்பட்டவங்களாம் போய் பார்த்தாங்க, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால் இன்றைக்கி லாபி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், அரசியலில் இன்றைக்கி நீங்கள் வெற்றி பெறணும்னா தனி மனித ஆளுமை வேணும். உங்கள் பின்னால் ஒரு கூட்டம் இருந்தால் உங்களை கண்டு எல்லோரும் பயப்படுவாங்க, டெல்லியும் பயப்படும், வாக்கு இருக்குது உங்கள்கிட்ட. அப்படி இல்லாமல் உங்கள்கிட்ட கட்சி மட்டும் இருந்தால் அந்த கட்சியை கார்னர் பண்ணுறது அப்படிங்கிறது மேலே இருக்கவங்களுக்கு ரொம்ப எளிது. இன்றைக்கி அப்படி தான் நடந்துகிட்ருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட இருக்கவங்க யாருமே பெரிய கொள்கைக்காக எடப்பாடி பழனிசாமிக்காக கூடவே நிற்கணும் அப்படின்னு வேலுமணி அவர்கள் வந்து தங்கமணி வந்து யாரை வேணால் சொல்லிக்கலாம். அதுக்கு நம்ம உதாரணம் நட்டாவை போய் இவர் விஜயபாஸ்கர் பார்த்தாலே இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால் யாரும் நம்பத்தகுந்த ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது நம்ம சொல்லலை, பொன்னையனோட ஆடியோவே இருக்குது. இதனால் எல்லா மாவட்டங்கள்லேயும் அங்கே இருக்க மாவட்ட செயலாளர்கள் இவர் விருதுநகர் அங்கே வந்து ராஜேந்திர பாலாஜி இப்படி ஒவ்வொருத்தர் இவர் நம்ம உதயகுமார் செல்லூர் ராஜும் கொஞ்ச நாள் பேச்சே இல்லை. இப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்ட செயலாளர்களை நம்பித்தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் இவங்க ஃபண்டு செலவு பண்ணல அப்படிங்கிற ஒரு குறையும் இருக்குது, வெளிப்படையாக கேட்க முடியல. இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்குது. இன்னொன்று, எம்எல்ஏக்கள் கூட்டம் புறக்கணிப்பு. எம்எல்ஏக்கள் கூட்டம் புறக்கணித்தா யாருக்கு நஷ்டம்? இப்போ அதிமுகவிலேருந்து நேற்று பேசுகிறவங்க நம்மகிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, இல்லை இல்லை எங்களுக்கு வந்து ஆர்வி உதயகுமாரை வந்து எதிர்க்கட்சி துணைத்தலைவரை அங்கீகரிக்கணும், இல்லைன்னா சட்டசபைக்கு போக மாட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக யோசனை பண்ணி பண்ணிங்கன்னா, அப்படி ஒரு தவறான முடிவை ஒருவேளை எடுக்கலாம், ஆனால் அது எடுத்தால் அதிமுகவுக்கு அது ஒரு பின்னடைவு தான். சரியோ தவறோ மக்களால் உங்களுக்கு ஓட்டு போட்டோன்னா உள்ளே போய் சட்டமன்றத்தில் பேசணும். நீங்கள் ஏற்கனவே அதிமுகவில் இருக்க குற்றச்சாட்டு என்ன, ஓபிஎஸ் துரோகி, அவர் நம்ம செல்வ இவர் கோவை செல்வராஜ் யாருன்னே தெரியாது, ஜேசிடி பிரபாகர் அவர் வேட்டியாக அவர் கரவேட்டியாக கட்டினதில்லை, அதிமுக வேட்டியாக கட்டினதில்லை, பண்டூட் ராமச்சந்திரன் ஒரு கிளைக்கழக செயலாளராக இருக்கவே சரியில்லாத நபர், இப்படி எல்லாத்த பற்றியும் குறை சொல்லிக்கிட்டே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஆளுகின்ற திமுக அரசு செய்கிற காரியத்தையே பேச மாட்றாங்க, கொடநாடு கொள்ளை வழக்கு வரும்போது உள்ளே இருந்துக்கிட்டு என்னையும் சிக்க வைக்க போகிறாங்கன்னு அதற்காக போராட்டம் பண்ண எடப்பாடி பழனிசாமி உள்ளே வந்து எவ்வளவோ விஷயங்கள், மின்கட்டண உயர்வுலேருந்து சொத்து வரியிலேருந்து அது வரியிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் வந்து நீங்கள் போராடினீங்க, சட்டமன்றத்தில் பதிவு பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு இன்றைக்கி நீங்கள் சட்டமன்றத்தை புறக்கணிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய பின்னடைவு தான். இன்னொன்று, ஒருவேளை நீங்கள் போகாமல் ஓபிஎஸ் உள்ளே போய் அவர் ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா அதுவும் பிரச்சனை. சரி, ரெண்டு பேரும் போனீங்கன்னா, சப்போஸ் அருணா ஜெகதீசன் ஆணையம் கேஸ் வருது, ஜெயலலிதாம்மா இறந்த கேஸ் வருது, இன்னும் நிறைய விஷயங்கள் டெண்டர் முறைகேடுலேருந்து எல்லா விஷயத்தையும் சட்டசபையில் எழுப்பும்போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ 61 பேர் ஒரு நிலைப்பாடு, இங்கே இருக்க 3 பேர் 4 பேர் ஒரு நிலைப்பாடு, இன்னொன்று யாருக்கு வந்து எதிர்க்கட்சி துணைத்தலைவராக ஓபிஎஸ் தான் பேச கூப்பிடுவாங்க, அப்போ ஓபிஎஸ் என்ன பேசுவார்? இப்படி எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா மொழி நம்ம சொல்கிறோம், அதிமுகவில் சிக்கல் இன்னும் பெருசாகிட்டு தான் போகுது அப்படிங்கிறத. நேற்று நடந்த கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்தவங்க யாரும் பெருசாலாம் ஒன்றும் ஒரு கட்டுக்கோப்பா அப்படிலாம் யாருமே இல்லை, எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அவங்க ஆதரவாளர்கள் பேசுகிறதே நம்மளால் கேட்க முடியுது. இது வந்து எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பின்னடைவு தான். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மை விட அதிமுக நிர்வாகிகளுக்கு தெரியும் மைத்திரையன் திடீர்னு அந்த பக்கம் போகிறாரு, குருமூர்த்தி திடீர்னு வந்து அதிமுக சின்ன கட்சி ஆயிரும்னு சொல்கிறாரு அப்படின்னா, பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறவங்க எல்லாருமே எடப்பாடிக்கு எதிராக பேசும்போது மேலிடம் பிஜேபி மேலிடம் ஒத்துழைக்காமல் எடப்பாடி எப்படி ஒற்றை தலைமையாக உருவாக முடியும்? இது எல்லாத்துக்கும் தெரியும்,
இது வந்து வேலுமணிலேருந்து எல்லாத்துக்கும் தெரியாது, அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி கட்சி அப்படியே ஓட்டிகிட்ருப்போம், கேப்சர் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் பிஜேபியை வந்து ஒரு அளவுக்கு நம்ப வச்சுருவோம், இல்லை வந்து எப்படியாவது சீட்டு கீட்டு கொடுத்து பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. நம்மை பொறுத்த வரையில் நம்ம வேலுமணின்னு சொல்லிகிட்ருக்கோம், பிஜேபி அதாவது நம்ம குருமூர்த்தி அவர்களோ மைத்ரன் அவர்களோ சொல்கிறத பிஜேபி கேட்குங்கிறது நம்ம ஒத்துக்கவே இல்லை. பிஜேபி என்ன நினைக்கும், இப்படி இவங்க ரெண்டு பேர் இருக்கிறது தான் நல்லது. நிறையா ஊரில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அதிமுகவில் இருக்க முக்கியமான நிர்வாகிகளாம் பிஜேபிகிட்ட பேசிகிட்டு இருக்கிற தகவல் நம்பிட்ட தான் வந்துடுது இல்லை, இது இப்படித்தான் இருக்கும். இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க, எம்எல்ஏக்கள் வந்து கட்டுக்கோப்பாக இருக்கிறதா தெரிஞ்சாலும் மொத்தமாக ஒரே அணியில் இருக்காங்க. இது எப்போ வந்து இது உடையும் தெரில, அந்த உடையிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் 2 வருஷம் இருக்குது. 2 வருஷம் இதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணி இதை கொண்டு போயிட முடியுமா? நாடாளுமன்ற தேர்தல் வருது, நாடாளுமன்றத்தில் சின்னம் கிடைக்குமான்னு தெரில. நவம்பர் 21 வரைக்கும் இப்படியே நிலைமை தான் நீடிக்கும்ட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் பணத்தில் ஓபிஎஸும் டெல்லியில் அவர் பாட்டுக்கு அவர் மூவ் பண்ணிகிட்டு இருக்கார். ஏற்கனவே சொல்லிட்டார் வைத்திரியும் பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரதமர் இப்போவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, குஜராத்தில் வந்து நிறையா செயல்படுங்கன்னு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் குஜராத் இமாச்சல பிரதேசம் இதுதான் உங்களுக்கு முக்கியமானது, தமிழ்நாடு முக்கியம் இல்லை. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சிண்டே கேஸ் என்னாச்சு, உத்தவ் தாக்கரேவுக்கும் சிண்டேவுக்கும், அதாவது சிண்டே வந்து பிஜேபியோட நம்பகமான ரெண்டு பேருக்குமே சின்னம் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. ஒருவேளை அதே இது இங்கே பாஸ் ஆச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸோ என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் நம்ம சொல்கிறோம், நேற்று நடந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பேசி பாருங்கள், ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. தமிழகம் முழுக்க நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. இதை நம்ம முன்பே சொன்னோம், ஓபிஎஸ் வந்து எல்லா மாவட்டத்திலும் நிர்வாகிகள் நியமித்தார்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவு. அவருக்கு வந்து ஒரு பிரீத்திங் கேப் கொடுத்துட்டாங்க உச்சநீதிமன்றம், அதனால் இவர் வேகமாக இப்படி தான் பண்ணுவார், அவர் போராட்டம் ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ண வேணாம், இந்த மாதிரி நிர்வாகிகளை போட்டு அவங்கவுங்க ஒரு போஸ்ட் அடித்தாங்கன்னா மக்களுக்கே குழம்பீர், இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அடிச்சிட்ருக்காங்கப்பா அப்படிங்கிற பேச்சு இப்பயே வந்துருச்சு. இது நீடித்து கொண்டிருப்பது யாருக்கும் நல்லதில்லை. நம்மை பொறுத்தவரை டெல்லி எடப்பாடி பழனிசாமியை விட ஒரு படி வந்து ஓபிஎஸ் பக்கம்தான் சாதகமாக இருக்குன்னு தான் நமக்கு கிடைக்கிற தகவல். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.